Hi, hello to everyone. Welcome to my channel Tamil Software Technologies. நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா சிவில் சாஃப்ட்வேர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் AutoCAD எப்படி நம்ம டிராஃப்டிங் பண்றது சேம் பிளான் எலிவேஷன் செக்ஷன் அது மட்டும் இல்லாம ரிவி ஆர்க்கிடெக்சர் அதாவது 2D ல இருந்து 3D எப்படி கன்வர்ட் பண்றது சேம் அதே மாதிரி ஸ்கெட்ச் அப் MEP மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் இதே பாத்தீங்க அப்படினா இது மட்டும் இல்லாம மேனேஜ்மென்ட் சாஃப்ட்வேர்ஸும் பாத்தீங்க அப்படினா நம்ம சேனல்ல தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் சேம் இதுக்கு முன்ன நம்ம சேனல்ல பார்த்திருந்தீங்க அப்படினா நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேம் டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சேம் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படினா நம்ம வெதரிங் கோர்ஸ் எப்படி போடுறது ஓகேங்களா அதுக்கு என்னன்னா ஸ்டெப்ஸ் அப்படினு சொல்லிட்டு போன வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருப்போம் சேம் அதுலயே வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம மேல வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 2 ஸ்டெப்ஸ் வந்து சொல்லிருப்போம் அதாவது வெதரிங் கோர்ஸ் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா கலவையில் வேணாலும் இழுத்துக்கலாம் இல்ல அப்பனா டைல்ஸ் வெதரிங் ரூஃப் டைல்ஸ் சோலார் டைல்ஸ் எது வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருந்தோம் பாத்தீங்களா சேம் அத பத்தி தான் இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம் சேம் வெதரிங் கோர்ஸ் நீங்க போட்ட முடிச்சதுக்கு அப்புறம் அதாவது கியூரிங் 20 டேஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நான் வந்து அங்க டைல்ஸ் ப்ளேஸ் பண்றேன் அப்படினா சேம் அப்ப என்ன பண்ணனும் அப்படினா சேம் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஆல்ரெடி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வெதரிங் கோர்ஸ்லயே கொடுத்திருப்போம் ஓகேங்களா அதாவது இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வந்து எவ்வளவு நமக்கு வாட்ட வேணுமோ அப்ப வந்து அப்பே நம்ம கொடுத்திருப்போம் சேம் இருந்தாலும் பாத்தீங்க அப்படினா நீங்க இப்ப புதுசா டைல்ஸ் வாட்டப்பையும் பாத்தீங்க அப்படினா அதை செக் பண்ணிக்கணும் கரெக்ட்டா இன்னாண்டியா அந்த கிராஸ் செக்கிங் வந்து ஆல்ரெடி டேப்பரா இருக்கும் இருந்தாலும் நம்ம 1 இன்ச் வாட்டம் வச்சுக்கிறது உங்களுக்கு பெட்டரா இருக்கும் ஓகேங்களா சேம் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணனும் திருப்பியும் புல்லோடு வந்து பாத்தீங்க அப்படினா எங்கங்க உங்களுக்கு தேவையோ அங்க வந்து பாத்தீங்கன்னா புல்லோடு வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்க வெதரிங் கோர்ஸ்ல எடுத்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படினா தண்ணியில நம்ம என்ன பண்ணனும் ஃபுல்லா ஊற வச்சிரணும் ஓகேங்களா டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படினா தண்ணியில ஃபர்ஸ்ட் ஊற வச்சிரணும் தண்ணி இல்ல பேரல் இருந்துச்சு அப்படினா பேரல் வந்து பாத்தீங்கன்னா ஊறினா மட்டும் அதோட ஸ்ட்ரெngth வந்து அப்ப கிடைக்கும் ஓகேங்களா அப்பதான் எடுத்து நம்ம என்ன பண்ணி ப்ளேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் அதுதான் ஸ்ட்ரெngthும் கூட நீங்க அப்படியே எடுத்து விட்டீங்க அப்படினா அதுல ஒரு ஸ்ட்ரெngthமே இருக்காது நீங்க வெதர் ரூஃப் டைல்ஸ்னு இல்ல நம்ம நார்மலா வீட்டுக்கு போற டைல்ஸ் எதுவும் அதானு பாத்தீங்க அப்படினா தண்ணியில ஊற வச்சிட்டு அப்புறம் தான் என்ன பண்ணனும் நம்ம ஓட்டணும் சேம் அது டைல்ஸா இருந்தாலும் சரி இல்ல ஓடா இருந்தாலும் சரி சேம் அதுதான் பாத்தீங்கன்னா மெயின் கான்செப்ட் சேம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் ஃபுல்லா தண்ணி விட்டுட்டு டைல்ஸ் ஃபுல்லா இது பண்ணிட்டா அப்படினா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் நம்ம எவ்வளவு ரேஷியோ நம்ம மிக்சிங் ரேஷியோ இருக்கு பாத்தீங்களா அது M20 ரேஷியோ மூட்டைக்கு இவ்ளோ சிமெண்ட் இவ்ளோ M sand அப்படினு சொல்லிட்டு நமக்கு எவ்வளவு கணக்கு இருக்கும் அந்த ரேஷியோ படி நம்ம என்ன பண்ணலாம் அத வந்து மிக்சிங் பண்ணி நீங்க மால் போட்டுப்பீங்க பாத்தீங்களா அங்கங்க ஓடு போட்டுறீங்க அதுக்கு நேரா என்ன பண்ணலாம் மட்டப்பளை வச்சு மால் போட்டு வந்தறலாம் சரி மால் போட்டு இப்போ நீங்க டைல்ஸ் ஒட்ட போறீங்க அப்படினா சரி நம்ம தண்ணி போற இடத்துல பாத்தீங்க அப்படினா எப்பவுமே கொஞ்சம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா போட கூடாது தண்ணி எடுத்துட்டு போறது கொஞ்சம் டைல்ஸ் அறுத்துட்டு ஓகேங்களா தண்ணி வந்து நம்ம வெளிய போற மாதிரி தான் எல்லாம் ஒண்ணும் பிளான் பண்ணனும் சில பேர் என்ன பண்ணானா ஃபுல்லா அந்த இதுவலமே ஒட்டிடுவாங்க டைல்ஸ் கொஞ்சம் மேடாவே இருக்கும் அப்படினும் இருக்க கூடாது டைல்ஸ் கொஞ்சம் அறுத்துட்டு அது கொஞ்சம் கலவு மேல வச்சிட்டக்குள்ள போதுமானது ஓகேங்களா ஏன்னா அப்ப தண்ணி வந்து சீக்கிரமா வெளிய போகும் இல்லனா மேல நம்பி கீழ தான் ஊறும் ஓகேங்களா அப்ப என்னவும் ஓதங்காக்கும் வீடு வந்து மேல வந்து பாத்தீங்க அப்படினா அத கிராஸ்ல கொடுக்கணும் சரி டைல்ஸ் ஓட்றீங்க அப்படினா ரூஃப் டைல்ஸ் ஓட்றீங்க அப்படினா அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸர் வந்து கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா சரி இப்போ நீங்க ஓடு ஓட்டறப்ப பாத்துப்பீங்க ஒரு ரெண்டு ஓடுக்கும் பாத்தீங்க அப்படினா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் பால் வச்சு ஃபினிஷிங் பண்ணிருப்பாங்க சேம் அதே மாதிரி தான் நம்ம இப்போ டைல்ஸ் செட்டப்பிங் பாத்தீங்கன்னா ஸ்பேஸர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல கொடுத்திருப்பாங்க ஒரு ப்ளஸ் சிம்பல் மாதிரி இருக்கும் சேம் அது வச்சு தான் என்ன பண்ண முடியும் அடுத்து டைல்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் ஒட்ட முடியும் அது எதுக்காகன்னு பாத்தீங்க அப்படினா சேம் இப்போ அதே மாதிரி தான் எல்லா டைல்ஸும் போடுவோம் ஆனா கீழ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பேஸர் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ ஃப்ளோரிங் நான் கீழ தர ஓட்டறேன் அப்படினா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ஒட்டிடுவாங்க ஈக்குவலா ஒட்டிட்டு அங்க மாவு வந்து வச்சிருவாங்க இதே நம்ம மொட்டை மாடி அது மாதிரி ஒட்டறோம் அப்படினா அங்க வந்து லீக்கேजेस வராம இருக்கணும் கீழ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படினா ஸ்பேஸர் யூஸ் பண்ணிக்குவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா mmல உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா 6mm 3mm அது மாதிரி பாத்தீங்கன்னா mmல உங்களுக்கு இருக்கும் அத வந்து என்ன பண்ணலாம் அங்க வச்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் டைல்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிருப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைல்ஸ்க்கும் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் அப்படியே உங்களுக்கு இருக்கும் அந்த ஸ்பேஸ் என்ன பண்றீங்க அப்படினா அங்கே வந்து பாத்தீங்க அப்படினா டைல்ஸ் கிரவுட் இருக்கும் ஓகேங்களா கிரவுட் லிக்விட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தனியா உங்களுக்கு கிடைக்கும் அது ரூஃப்க்குனே சொல்லிட்டு இது மாதிரி டைல்ஸ் ஒட்டறவங்களே பாத்தீங்கன்னா இது எல்லாமே வச்சிருப்பாங்க ஓகேங்களா டைல்ஸ் லிக்விட் அண்ட் டைல்ஸ் கிரவுட் இது வந்து என்ன பண்ணனும் நம்ம மேல வந்து பாத்தீங்க அப்படினா அந்த சென்டர் ரெண்டு டைல்ஸ்க்கு சென்டர்ல கேப் இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மாவு வைக்கணும் ஓகேங்களா சேம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட்டும் சில பேர் வைப்பாங்க ஒயிட் சிமெண்ட்டும் பாத்தீங்க அப்படினா வைக்கலாம் உங்களுக்கு அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெngth தான் இல்ல சீக்கிரம் நம்ம எங்கேயும் பேராது white cement pathinga appadina வைக்கலாம் இல்ல அப்புறம் டைல்ஸ் grout ஏ வந்து பாத்தீங்கன்னா நீங்க liquid கலந்து அங்க வந்து place பண்ணிக்கலாம் சேம் இதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படினா all down இப்ப மேலே roof full-ஆவே இதே மாதிரி நீங்க full-ஆ பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் leakages வந்து வராது ஓகேங்களா சேம் அதே மாதிரி டைல்ஸ் போட்டதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் கழிச்சு இன்னைக்கு ஒட்டறோம் அப்புறம் நாளைக்கு வந்து நீங்க என்ன பண்ணனும் அதுல தண்ணியை full-ஆ curing பண்ணனும் ஓகேங்களா ஏன்னா அப்பதான் அது எல்லாமே செட் ஆகும் கரெக்ட்டா நீங்க தண்ணியே ஓடாம இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு செட் ஆவது ரொம்ப லேட் ஆகும் இல்லனா அப்படியே பெயிண்ட் வந்துரும் அதே மாதிரி சிமெண்ட் பால் ஊத்தறப்பையும் பாத்தீங்க அப்படினா நம்ம கலவை போட்டு மால் எடுத்து வாட்டி சிமெண்ட் பால் பாத்தீங்கன்னா ஊத்தி தான் டைல்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்படி பிளேஸ் பண்றப்ப பாத்தீங்க அப்படினா அந்த எக்ஸ் சிம்பிள் அதே மாதிரி கிராஸ் கிராஸா கோடு போட்டு ஒட்டனா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்ட்டா அது வந்து ஃபிட்டிங் ஆகும் இல்லனா என்னவும் அப்படியே போல் ஆயிரும் ஓகேங்களா அப்படி இருந்தா ஆக கூடாது சேம் அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு சைடு கட்டிங் இருக்கு ஓகேங்களா மேலே ரூஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா சாத்தோடுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதே மாதிரி சைடு கட்டிங் இருக்கு அப்படினாலும் அதுவும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்பேஸ் அவசியம் தேவையில்ல ஆனா டேப்ல இருக்கமே நம்ம என்ன பண்ணலாம் ஒட்டிக்கலாம் இல்ல தண்ணி வந்து எங்கேயும் ஒரு இடத்துல நிக்க கூடாது மெயினா அதான் உங்களுக்கு டேப்ரா ஒட்டிட்டீங்க அப்படினா உங்களுக்கு தண்ணி அது மேல பட்டாக்குள்ள உங்களுக்கு என்னவும் அது மேல இருந்து கீழே போயிடும் சரி இது மாதிரி பண்ணலாம் இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படினா இப்ப நார்மலா ஒரு ரூம்ல நான் இப்ப நார்மலா ஒரு பில்டிங் இருக்கு அப்படினா அந்த பில்டிங்ல வால் டைல்ஸ் நான் ஒட்டறேன் அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம் சிமெண்ட் பால் ஊத்தி அப்ளை பண்ணலாம் இல்ல அப்படினா என்ன பண்ணலாம் அப்படினா அதுக்குன்னு சொல்லிட்டு பேஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா அடசிவ் பேஸ்ட் இருக்கும் அந்த பேஸ்ட் தடவி நீங்க என்ன பண்ணலாம் டைல்ஸ் வந்து ஒட்டலாம் ஓகேங்களா பேஸ்ட் தடவி நீங்க என்ன பண்ணலாம் டைல்ஸ் வந்து ஒட்டலாம் சேம் நீங்க சிமெண்ட் பால் ஒரு ஆபீஸ் இருக்கு அந்த ஆபீஸ்ல M75 எல்லாம் எடுத்து போக முடியாது அப்படினா அப்ப நீங்க பண்ணலாம் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ணா கொஞ்சம் ரேட் வந்து அதிகமா இருக்கும் உங்களுக்கு பேஸ்ட் போட்டு ஒட்டனீங்கனா அப்படினா கிரவுட்ங்கிறது வேற இப்போ நான் சொல்ற பேஸ்ட்ங்கிறது டைல்ஸ் புடிக்கிறதுக்காக செவுரும் டைல்ஸும் அது புள்ளி போடும் பாத்தீங்களா செவுத்துல ஃபுல்லா புள்ளி போட்டு அதுக்கு மேல பாத்தீங்க அப்படினா இந்த பேஸ்ட் டைல்ஸ்ல தடவி நம்ம என்ன பண்ணுவோம் அது கரெக்ட்டா ஈக்குவலா நூல் கேக்காக வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி நம்ம ஒட்டுவாங்க ஓகேங்களா சேம் அதே மாதிரி ஒட்டனா மட்டும் தான் உங்களுக்கு ஃபிட்டிங் ஆகும் ஓகேங்களா சிமெண்ட் பால் ஊத்தியும் நீங்க ஒட்டலாம் பேஸ்ட் போட்டும் ஒட்டலாம் பேஸ்ட்ங்கறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் காஸ்ட் வந்து கொஞ்சம் கூட வரும் மற்றபடி நம்ம சிமெண்ட்டும் எல்லாமே M75லயே உங்களுக்கு வேலை முடிஞ்சிரும் ஓகேங்களா சிம் டுடே வீடியோஸ் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வேரிங் கோர்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம டைல்ஸ் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்பேஸர் எப்படி வைக்கணும் ஓகேங்களா சேம் அதேமாரி ஸ்பேஸர் வச்சுட்டு அதுக்கு உண்டான கேப்பை வந்து எப்படி ஃபில் பண்ணுறது இப்போ இதே ஓடா இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி இது வீடியோ போட்டிருக்கோம் ஓடோ எப்படி நம்ம மேலே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓடா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் சிமெண்ட் பாலைக்குள்ளே வச்சுக்குவாங்க இல்லைனா ரெட்டா சைடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை வந்து என்ன பண்ணுவாங்க வைப்பாங்க இதுமாரி நம்ம டைல்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரெட் ஆசிட் அதெல்லாம் எதுவும் வைக்கக்கூடாது ஒயிட் சிமெண்ட் வைக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டைல்ஸ் அந்த கம்பெனிலேயே கொடுக்குற லிக்விட் அண்ட் கிரவுட்டை நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து என்ன பண்ணலாம் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா டுடே வீடியோஸ் சேம் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு கான்செப்ட்டில் பார்ப்போம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் தேங்க்யூ ஆல்